அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பாவத்திலிருந்து மீட்க இவ்வுலகத்தில் மனிதனாக பிறந்தார். நமக்காக ஒரு மீட்பர் பிறந்திருக்கிறார் என்று இறைவார்த்தை கூறுகிறது. நாம் பல நேரங்களில் தெரிந்தோ தெரியாமலோ பாவம் செய்து கொண்டேதான் இருக்கிறோம். அவ்வாறு செய்த பாவத்திற்கு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும். அன்று பேதுரு இயேசுவை மறுதளித்தவுடன் தாம் செய்தது தவறு என்று உணர்ந்து உடனே மனம் வருந்தினார். சக்கேயுவின் வீட்டிற்கு இயேசு சென்றவுடன் சக்கேயு மனம் மாறி தன்னுடைய பாவங்களையெல்லாம் அறிக்கை செய்தான். இவ்வாறு நாம் செய்த பாவத்திலிருந்து விடுபட்டு பாவத்திற்கு மன்னிப்பு கேட்டு மனம் வருந்த வேண்டும் என்று உணர்த்தக்கூடிய அநேக எடுத்துக்காட்டுகள் விவிலியத்தில் உள்ளன. இப்பொழுது நாமும் நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி மனம் திரும்புவோம். இப்பொழுது என்னோடு இணைந்து நீங்களும் இந்த பாவ மன்னிப்பின் ஜெபமாலையை ஜெபித்து பாவத்திலிருந்து மீட்பு பெறுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவரே, என் ஆன்மாவை மீட்டருளும். நித்திய பிதாவே, உமது ஏககுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத திரு இரத்தத்தை பார்த்து உமை கெஞ்சி மன்றாடுகிற எங்கள் பேரில் இரக்கமாயிரும். என் இயேசுவே, எங்களுக்கு பொறுத்தலும் இரக்கமும் அளித்து இந்த ஆபத்தான காலத்தில் உமது விலையேற பெற்ற திரு இரத்தத்தை எங்கள் பேரில் தெளித்தருளும். ஓ இயேசுவே, திவ்ய மீட்பரே, எங்கள் பேரிலும் உலகத்தார் அனைவர் பேரிலும் இரக்கமாயிரும். ஆமீன். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் அன்னகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமீன். ஆண்டவரே, எல்லா பாவ செயல்களிலிருந்தும் சோதனைகளிலிருந்தும் நித்திய நரக ஆக்கினையிலிருந்தும் என் ஆன்மாவை மீட்டருளும். தந்தையே இறைவா, அனைத்திற்கும் முதல்வா, புது வாழ்வு எனக்குள் பொழிந்தருளும். இயேசுவே இறைவா, இணையற்ற தலைவா, புது வாழ்வு எனக்குள் பொழிந்தருளும். ஆவியே இறைவா, அன்பே துணைவா, புது வாழ்வு எனக்குள் பொழிந்தருளும். இந்த முதலாவது 10 மணியில் சிறு குழந்தை முதல் வாலிபர்கள், பெரியவர்கள், வயதானவர்கள் அனைவரும் மொபைல் ஃபோனுக்கு அடிமையாகி இருக்கிறார்கள். இந்த மொபைல் ஃபோனை 1% நன்மையான காரியத்துக்கு பயன்படுத்தினாலும் மீதி 99% தீமையான காரியத்துக்கும் பாவத்துக்கும் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இப்படி அதற்கு அடிமையாகி இருக்கிற பிள்ளைகள் அதிலிருந்து விடுபட்டு அளவுக்கு அதிகமானது எதுவுமே ஆபத்தானது என்பதை உணர்ந்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுபட வேண்டும் என்று இந்த 10 மணியை ஒப்பு கொடுப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை ஆண்டவரின் 5 திருக்காயங்கள் வழியாக மன்னியும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை ஆண்டவரின் 5 திருக்காயங்கள் வழியாக மன்னியும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை ஆண்டவரின் 5 திருக்காயங்கள் வழியாக மன்னியும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை ஆண்டவரின் 5 திருக்காயங்கள் வழியாக மன்னியும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை ஆண்டவரின் 5 திருக்காயங்கள் வழியாக மன்னியும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக.
நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை ஆண்டவரின் 5 திரு காயங்கள் வழியாக மன்னியும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை ஆண்டவரின் 5 திரு காயங்கள் வழியாக மன்னியும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை ஆண்டவரின் 5 திரு காயங்கள் வழியாக மன்னியும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை ஆண்டவரின் 5 திரு காயங்கள் வழியாக மன்னியும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை ஆண்டவரின் 5 திரு காயங்கள் வழியாக மன்னியும். இந்த 2வது 10 மணியில் விபச்சாரத்திற்கும் குடிப்பழக்கத்துக்கும் போதைப் பொருட்களுக்கும் அடிமையாகி இருக்கிற பிள்ளைகள் இந்த கெட்ட பழக்கங்களிலிருந்து விடுபட்டு ஆண்டவர் இயேசுவை மனதார ஏற்று மன்னிப்பு கேட்க வேண்டுமென்று மன்றாடுவோம். மேலும் நாமும் இப்படிப்பட்ட பாவங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்திருந்தால் அதற்காகவும் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை ஆண்டவரின் 5 திரு காயங்கள் வழியாக மன்னியும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை ஆண்டவரின் 5 திரு காயங்கள் வழியாக மன்னியும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை ஆண்டவரின் 5 திரு காயங்கள் வழியாக மன்னியும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை ஆண்டவரின் 5 திரு காயங்கள் வழியாக மன்னியும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை ஆண்டவரின் 5 திரு காயங்கள் வழியாக மன்னியும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை ஆண்டவரின் 5 திரு காயங்கள் வழியாக மன்னியும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை ஆண்டவரின் 5 திரு காயங்கள் வழியாக மன்னியும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை ஆண்டவரின் 5 திரு காயங்கள் வழியாக மன்னியும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை ஆண்டவரின் 5 திரு காயங்கள் வழியாக மன்னியும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை ஆண்டவரின் 5 திரு காயங்கள் வழியாக மன்னியும். இந்த 3வது 10 மணியில் நம்முடைய உலகம் எந்த அளவுக்கு வளர்ச்சியின் பாதையில் முன்னேறி கொண்டிருக்கிறதோ அதே அளவுக்கு மக்களை ஏமாற்றுகிறவர்களும் பெருகி கொண்டேதான் இருக்கிறார்கள். பண மோசடி, நட்பில் மோசடி, உறவுகளில் மோசடி, இன்னும் அநேக விதமான வகையில் மக்கள் ஒருவரை ஒருவர் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஏமாற்றுகிறவர்கள் மனம் திருந்தி நேர்மையான வழியில் நடக்க வேண்டுமென்றும், மேலும் நாமும் யாரையாவது ஏமாற்றியிருந்தால் அதற்காக இறைவனிடம் மன்னிப்பு கோரி மன்றாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை ஆண்டவரின் 5 திரு காயங்கள் வழியாக மன்னியும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை ஆண்டவரின் 5 திரு காயங்கள் வழியாக மன்னியும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை ஆண்டவரின் 5 திரு காயங்கள் வழியாக மன்னியும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை ஆண்டவரின் 5 திரு காயங்கள் வழியாக மன்னியும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை ஆண்டவரின் 5 திரு காயங்கள் வழியாக மன்னியும்.
பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை ஆண்டவரின் ஐந்து திரு காயங்கள் வழியாக மன்னியும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை ஆண்டவரின் ஐந்து திரு காயங்கள் வழியாக மன்னியும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை ஆண்டவரின் ஐந்து திரு காயங்கள் வழியாக மன்னியும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை ஆண்டவரின் ஐந்து திரு காயங்கள் வழியாக மன்னியும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை ஆண்டவரின் ஐந்து திரு காயங்கள் வழியாக மன்னியும். இந்த நான்காவது பத்துமணியில் வயதான உடல் நலமில்லாத பெற்றோரை கைவிட்டுவிட்டு சுயநலமாக வாழுகின்ற பிள்ளைகள் மனம் மாறி தங்கள் பெற்றோரை ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றும், மேலும் பல்வேறு காரணங்களினால் அல்லது கட்டாயத்தின் பேரில் கருசிதைவு செய்தவர்கள் தங்கள் தவற்றை உணர்ந்து அதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று இந்த பத்து மணியில் மன்றாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை ஆண்டவரின் ஐந்து திரு காயங்கள் வழியாக மன்னியும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை ஆண்டவரின் ஐந்து திரு காயங்கள் வழியாக மன்னியும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை ஆண்டவரின் ஐந்து திரு காயங்கள் வழியாக மன்னியும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை ஆண்டவரின் ஐந்து திரு காயங்கள் வழியாக மன்னியும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை ஆண்டவரின் ஐந்து திரு காயங்கள் வழியாக மன்னியும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை ஆண்டவரின் ஐந்து திரு காயங்கள் வழியாக மன்னியும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை ஆண்டவரின் ஐந்து திரு காயங்கள் வழியாக மன்னியும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை ஆண்டவரின் ஐந்து திரு காயங்கள் வழியாக மன்னியும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை ஆண்டவரின் ஐந்து திரு காயங்கள் வழியாக மன்னியும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை ஆண்டவரின் ஐந்து திரு காயங்கள் வழியாக மன்னியும். இந்த ஐந்தாவது பத்து மணியில் நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் அறிந்தோ அறியாமலோ அநேக பாவங்கள் செய்திருக்கலாம். இந்த அனைத்து பாவங்களுக்காகவும் மன்னிப்பு வேண்டி இந்த பத்து மணியை ஒப்பு கொடுப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. நாங்கள் அறிந்தோம் அறியாமலும் செய்த பாவங்களை ஆண்டவரின் ஐந்து திரு காயங்கள் வழியாக மன்னியும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. நாங்கள் அறிந்தோம் அறியாமலும் செய்த பாவங்களை ஆண்டவரின் ஐந்து திரு காயங்கள் வழியாக மன்னியும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை ஆண்டவரின் ஐந்து திரு காயங்கள் வழியாக மன்னியும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை ஆண்டவரின் ஐந்து திரு காயங்கள் வழியாக மன்னியும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை ஆண்டவரின் ஐந்து திரு காயங்கள் வழியாக மன்னியும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை ஆண்டவரின் ஐந்து திரு காயங்கள் வழியாக மன்னியும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை ஆண்டவரின் ஐந்து திரு காயங்கள் வழியாக மன்னியும்.
பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை ஆண்டவரின் 5 திரு காயங்கள் வழியாக மன்னியும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை ஆண்டவரின் 5 திரு காயங்கள் வழியாக மன்னியும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை ஆண்டவரின் 5 திரு காயங்கள் வழியாக மன்னியும். இப்பொழுது மௌனமாக நம்முடைய உள்ளத்திலே நமது பாவங்களை ஒவ்வொன்றாக நினைத்து அதற்காக மன்னிப்பு கேட்போம். ஜெபிப்போமாக. எவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டனவோ அவன் பாக்கியவான். எவருடைய பாவங்கள் மறைக்கப்பட்டனவோ அவனும் பாக்கியவான். எவருடைய பாவங்களை நான் நினைக்கவில்லையோ அவனும் பாக்கியவான் என்று மொழிந்த அன்பு தெய்வமே, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவும் மறைக்கப்படவும் நினையாதிருக்கவும் செய்தருளும். இரக்கமுள்ள இயேசுவே, எங்கள் மரண வேளையில் எங்கள் மேல் இரக்கமாயிரும். நான் பிறந்தது முதல் இந்த நிமிடம் வரை கட்டி கொண்ட அனைத்து பாவங்களையும் மன்னித்து உமது அரசின் பேரின்பத்தில் என்னை தயவாய் ஏற்றுக்கொள்ளுமாறு இரட்சகர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறேன். மரணம் என்னை நெருங்குகையில், அந்த பலவீனமான நேரத்தில், வலுவான சோதனைகள் என்னை வேதனைப்படுத்தும் போது, என் இயேசுவே, நீர் என் அருகினில் வந்து எனக்கு உதவிடவும் என் ஆன்மாவை ஏற்றுக்கொள்ளவும் வேண்டுகிறேன். ஆமீன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே, ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா என்பதை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள். மேலும் இந்த வீடியோவை பிறரோடு ஷேர் செய்து கொள்ளுங்கள். அன்றாட ஜபங்களை தவறாமல் கேட்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.